السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء والطارق وما أدراك ما الطارق. النجم الثاقب ينقل نفس اللما عليها حافظ فلينظر الانسان مما خلق خلق مما ان دافق يخرج من بَيْنِ الصُّلْبِ وَالتَّرَائِبِ إِنَّهُ عَلَى رَجْعِهِ لَقَادِرٌ يَوْمَ تُبْلَى السَّرَائِرُ فَمَا لَهُ مِنْ قُوَّةٍ وَلَا نَاصِرٍ وَالسَّمَاءِ ذَاتِ الرَّجْعِ

தாரிக் என்பது என்னவென உமக்கு எப்படி தெரியும் அது ஒளி வீசும் நட்சத்திரம் ஒவ்வொருவரும் மீதும் கண்காணிப்பாளர் இல்லாமல் இல்லை மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை சிந்திக்கட்டும் குதித்து வெளிப்படும் நீரிலிருந்து படைக்கப்பட்டான் அது முதுகு தண்டுக்கு முன் பகுதிக்கு இடையில் வெளிப்படுகிறது இவனை மீட்பதற்கு அவன் ஆற்றலுடையவன் அந்நாளில் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் அவனுக்கு எந்த வலிமையும் இருக்காது எந்த உதவியாளரும் இருக்க மாட்டார்கள் திருப்பி தரும் வானத்தின் மீது சத்தியமாக பிளக்கும் பூமியின் மீது சத்தியமாக இது தெளிவான கூற்றாகும் இது கேலிக்குரியதல்ல அவர்கள் கடும் சூழ்ச்சி செய்கின்றனர் நானும் கடும் சூழ்ச்சி செய்கிறேன் எனவே என்னை மறுப்போருக்கு அவகாசம் அளிப்பீராக சொற்ப அவகாசம் அளிப்பீர்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ستارت بلا ما؟ ستارت بلا ما؟ ستارت بلا ما؟ ألا بلا كريم إني لا كربي مريع الله من تل மீதும் அவர்களை பின்பற்றி வாழ சத்திய சஹாபாக்கள் மீதும் பூமியில் வாழும் அனைத்து முஸ்லிம்கள் குறிப்பாக இஸ்லாத்துக்காக உயிர் தியாகம் செய்து கொண்டிருக்கும் நம் சகோதர சகோதரர்கள் மீதும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அஸ்லாம் பார்க்க போறோம் ஜில்சல் ஜில்சல் அப்படின்னா கடுமையான மா வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது கொஞ்சம் நெட்வொர்க் செட் பண்ணிட்டு உட்காரறீங்களா ரொம்ப பிரேக் ஆகுது வாய்ஸ் நீங்க சொல்றது கேட்க மாட்டேங்குது எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்கமா இன்ஷா அவங்க பேசுவாங்க மியூட்ல போட்டுக்கோங்க ஓகே இப்போ கேமா இப்போமே சரியா போக மாட்டேங்குது பிரேக் ஆகுது நல்லா பிரேக் ஆகுது நீங்க சொல்றது எதுவும் கேட்க மாட்டேங்குது நீ மா எல்லாரும் மியூட்ல இருங்க சிஸ்டர் நீங்க கொஞ்சம் நெட்வொர்க் இருக்கிற இடத்துக்கு வாங்க சுத்தமா நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல بريق. أوكي بسم الله الرحمن الرحيم زلزال ஜில்ஜல் அப்படிங்கும் போது கடுமையாக உழுக்கப்படும் போது அப்படின்றது அர்த்தம் இந்த அத்தியாயத்தோட முதல் வசனத்துல ஜில் அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இந்த சூராக்கும் ஜில்ஜல் அப்படின்ற பெயர் வந்திருக்கு குரான்ல தொண்ணூத்தி ஒன்பதாவது அத்தியாயமா இந்த சூரா இருக்கு இதுல மொத்தம் எட்டு வசனங்கள் தான் இது வந்து ஆரம்ப காலத்திலேயே இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஆனா மதினாவிலேயே இறக்கப்பட்டிருக்கு சொல்லி இறக்கப்பட்ட காலம் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஆனா மறுமை குறித்தான நிறைய சிந்தனைகள் இருக்கிறதுனால மறுமை குறித்தான விஷயங்கள் சொல்லப்பட்டதுனாலயும் இது ஆரம்ப காலத்துலதான் இறக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சில கருத்துகள் இருக்கு இதோட வசனம் பாத்தீங்க அப்படின்னா இதா ஜுல்ஜிலத்தில் அரது அறது ஜில்ஜாலஹா முழு பலத்துடன் பூமி உலுக்கப்படும் போது இதோட மூலத்தோட வேர்டு பாத்தீங்க அப்படின்னா இதோட அசல் வேர்டு அப்படின்னா ஜல் அப்படின்றது அர்த்தம் ஜல்ஜலா அப்படின்னா அதிர்வது அப்படின்னு அர்த்தம் மேலும் மேலும் அதிர்வது அப்படின்னு இங்க வந்து ஜில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து பூமி அப்படின்றத வந்து நம்ம அர்த்தம் அர்த்தம் தருது சோ பூமி உழுக்க உழுக்கப்படும் போது மீண்டும் மீண்டும் பூமி உழுக்கப்படும் போது அப்படின்றது அர்த்தம் இங்க வந்து பூமியில ஒரு இடமோ இல்ல ஒரு ஊரோ அப்படின்னு கிடையாது மொத்தமாவே பூமி ஆகிய ஒரு கோள் முழுவதும் மிகவும் கடுமையாக உழுக்கப்படும் போது அப்படின்றத இதோட பொருள் இதோட பொருள் என்ன பூமி ஆகிய ஒரு கோளே முழுக்க முழுக்க உழுக்கப்படுவதுதான் அப்படின்றது ஒரு பொருள் சரி பூமி உழுக்கப்படுது என்ன ஆகும் உலகம் முடிவு நாள் இறுதி தீர்ப்பு நாள் தொடங்கும் போது அனைத்து படைப்பினங்களுமே என்ன ஆயிடும் அழிந்து போயிடும் பூமி தலகில மாறிடும் அப்படிப்பட்ட ஒரு நாள் அங்க நடக்கும் அதுதான் சில்ஜால் சொல்லிட்டு படைப்பினங்கள் அனைத்துமே அழிந்து அந்த நாள் உலகளுக்கு உலகளோட உலகளோட அமைப்பு அத்தனையுமே சின்ன பின்னமா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப செகண்ட் என்ன இருக்கு அப்படின்னா மேலும் பூமி தன்னிலிருக்கும் சுமைகளை அனைத்தும் வெளி விடும் போது பூமி தண்ணி சுமைகளை அனைத்தும் வெளிக்கூர்ந்து விடும்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு மனுஷங்க மௌத்தான மனுஷங்கள் இருக்காங்க இன்னும் அதுக்குள்ள வந்து செல்வங்கள் இருக்கு அஹ் உண செல்வ செல்வங்கள் இருக்கு உலோகங்கள் இருக்கு இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் அந்த பூமிக்குள்ள இருக்கு இல்லையா அது அத்தனையுமே வெளிக்கொண்டு பூமி விடும் இது வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா அபுஹு அழிவாகுவான் சொல்றாங்க இறந்தவங்க பூமியில இருந்து வெளியே வீசப்படுவாங்க அதாவது வானத்திலிருந்து தண்ணீர் வந்து அல்லாஹ் இறைக்குவா அப்ப வந்து தாவ தாவரங்கள் முளைத்து எழு எழு முளை முளைக்கிற மாதிரி மன்னரைகள் இருந்து அடக்கப்பட்ட அடக்கப்பட்ட அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷங்க வந்து வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அடக்கப்பட்ட பண்ணவ அடக்கம் அடக்கம் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் மொத்தமா மக் மக்கி மண்ணோட போயிடுவாங்க அப்படி இருக்கும் போது எப்படி அவங்க முழுசா எழுந்திரிச்சு வருவாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கான ஒரு கே அந்த ஆன்சர் தான் ம எல்லா மனி எல்லாமே நம்ம வந்து அஹ் அழிஞ்சு போகக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம மண்ணுல இப்ப மண்ணுல அடக்க பண்ணிட்டாங்க அப்படின்னா மனுஷனோட எல்லா உறுப்புகளுமே எல்லாமே மக்கி போயிடும் ஆனா முதுகு இருக்கிற அடிப்பகுதியில உள்வால் அப்படின்ற ஒரு எலும்பு இருக்கு அந்த எலும்போட பகுதி மட்டும் அழிஞ்சு போகாது அதை மித்து எல்லாமே மண்ணோட மக்கி போயிடும் அதை வச்சுதான் மறுமையில படைப்பினங்கள் வந்து தான் உறுப்புகள் பொருத்தப்பட்டு வரு உயிருந்து வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் அவரோட மௌத்தானவங்க இல்லையா அவங்க எல்லாருமே முன்னோட காலத்துல மௌத்தாயிருப்பாங்க அவங்க

அப்படி தங்கமும் வெள்ளியும் வைடூரியமும் ஒரு குவியலா அங்க இருக்கும்போது போது அதுக்காகவே ஓடிட்டு இல்லையா மனுஷங்க தங்கத்துக்காகவும் செல்வத்துக்காகவே ஓடிட்டு இல்லையா மனுஷங்க அவங்க வந்து அதை பார்க்கும் போது கேப்பாங்களாம புலம்புவாங்களாமா இதுக்காகத்தான் நம்ம இத்தனை நாள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம் இதுக்காகத்தான் நம்ம இத்தனை நாள் ஓடிட்டு இருந்தோம் இப்ப அனைத்துமே நம்ம முன்னாடி இருக்கு ஆனா அத எடுக்க முடியாது நமக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது அது மூலியமா நமக்கு வேதனையும் தண்டனையும் தான் அதிகரிக்க போகுது அப்படி சொல்லி மனவேதனையோட ரொம்ப புலம்புவாங்களாமா அந்த மனிதர்கள் எல்லாமே அதுக்கப்புறம் மேலும் இந்த அதற்கு என்ன நேர்ந்து விட்டது என்று மனிதன் கேட்கும்போது இப்ப மனிதன் கேட்கும்போது அப்படின்னு இருக்கு இல்லையா இது வந்து ஒரு மனிதன் கிடையாது ஒவ்வொரு மனிதனுமே நாளைக்கு எந்திரிக்க எழுப்பப்படுற ஒவ்வொரு மனிதனுமே வந்து கேட்பானாமா என்ன நடக்குது என்ன நடக்குது சொல்லி ஒரு ஆச்சரியத்துல தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்ப நம்ம ஒரு தெரியாத விஷயம் நடக்கும்போது நமக்கு என்ன நிறுத்தணும் என்னடா நடக்குதுங்க அந்த ஒரு ஃபீல்டல என்ன நடக்குது இந்த பூமிக்கு என்ன ஆச்சு இந்த பூமிக்கு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோட அதிர்ச்சியோட மனிதன் எந்திரிச்சு கேட்பானாமா இதுதான் சூரத்து யாசின்ல ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயத்துல சொல்றாங்க தூக்கத்திலிருந்து என்ன எழுப்புது யாரு அப்படி சொல்லி கேக்குறாங்க அந்த மனிதன் அப்போ ஒரு ஒரு வாய்ஸ் வருது இதுதான் உங்களோட மருமையில மருமை சொல்லி உங்களோட ந அல்லாஹ் அல்லாஹும் ரசூலும் சொல்ல நாள் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த மனிதனுக்கு அது புரிஞ்சிடுது அதே போல தான் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு இந்த மனிதன் எழுந்திரிக்கிறான் எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவனுக்கு அந்த மருமை நடக்க போகுது மறுமை நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு 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 புரிதல் அப்பதான் வரும் அப்படி ஒரு அதிர்ச்சியான நேரமா இருக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து ஏனெனில் அந்நாளில் அது தன் மீதை நடந்துவிட்ட நிகழ்ச்சிகளை எடுத்துரைக்கும் பூமி தன் மீதை நடந்துவிட்ட எல்லா நிகழ்ச்சிகளையும் எடுத்துரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து பூமி இல்லாம எடுத்துரைக்கும் அப்படின்னா எப்படி அப்படின்னா இப்ப இந்த நேரத்துல இந்த மனிதன் இதை பண்ணா அப்படின்னு இப்ப வந்து இந்த மனிதர்கள் இதை என்ன பண்றாங்க இப்ப நம்மளால கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா இதை வந்து இந்த பூமியை நம்ம வந்து பதிவு பண்ணிக்கணும் நம்ம இருக்கிற இடம் வந்து இதை பதிவு பண்ணிக்கும் நாளைக்கு மறுமையில நம்ம செய்த நல் நல்ல செயல்கிறது மூலயமா இதை வந்து காட்டும் இப்ப வந்து இந்த மனிதன் இந்த நேரத்துல இதை பண்ணா அப்படின்னு இந்த பூமி வந்து எடுத்து வைக்கும் அதத்தான் இதை சொல்றாங்க இப்ப இதை இத கேட்டதும் அபர் அலிலாகுவான்ஹா வந்து அறிவிக்கிறாங்க நபிசல்லாம் அலிவுஸ்லம் அவங்க சொல்றாங்க அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த நக அந்த நிகழ்ச்சி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு தோழர்கள் அனைவரும் பதில் சொல்றாங்க யார சொல்லுல்லா நீங்களும் அல்லாஹுமே அறிந்தவங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நசுல சொல்றாங்க ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் பூமியில பண்ண எல்லா செயல்களுமே அதை சாட்சி சொல்லும் இவன் செய்தான் அப்படின்னு சொல்லும் இதுதான் எடுத்துரைக்கும் நிகழ்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி இவன் இந்த நேரத்துல இதை பண்ணா அது யா என் ஒரு கரும் இருட்டா இருந்தாலுமே சரி இந்த நேரத்துல இவன் இதை பண்ணா அப்படின்னு அந்த பூமி சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க பூமி வந்து சாட்சியா இருக்குமாமா அதுக்கப்புறம் மறுமை நாள்ல தன் மீது நடந்த எல்லா நிகழ்ச்சியும் செயல்களையும் எடுத்துரைக்கும் அந்த பூமி அதுக்கப்புறம் பழங்கால விஷயத்துல தான் நம்ம வந்து இதை நம்ம நம்ப முடியாதுன்னு சொல்லலாம் இப்போ வந்து ஒரு ஒரு முன்னோர்களாக இருப்பாங்கன்னு வைங்களேன் ஒரு பழைய விஷயங்கள் பழைய கேரக்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க இதுல நம்ப மாட்டாங்க எப்படி பூமி பேசும் பூமி எப்படி சொல்லும் பூமியில எப்படி எடுத்து காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனா இது நமக்கு வந்து ஒரு புரியற விஷயம் தான் எப்படின்னா இப்போ வந்து நம்ம கையில சின்ன ஒரு ஃபோன் தான் ஆனா அதுக்குள்ள எத்தனை ஸ்டோரேஜ் இருக்கு நம்ம பிறந்ததுல இருந்து மௌத்தாறு வரைக்கும் எல்லாமே அதுல வந்து என்ன பண்றாங்க ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க இப்போ அதை விட சின்னதா ஒரு பென் டிரைவுக்குள்ளயே நம்ம ஸ்டோர் பண்றாங்க சோ இது இத்தனை விஷயத்தையுமே அஹ் இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது ஏன் நாளைக்கு வந்து நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த பூமி சொல்றத திரை காட்டப்படாதுன்னு என்ன ஒரு சாத்தியமா இருக்கு சோ இது வந்து நம்ம கூட ஒரு விஷயம்தான் அப்படின்றது நல்லாவே புரியுது இல்லையா அதெல்லாம் வந்து அதிக அதிகமான கதிர்களை இங்க பூமியில வச்சிருக்கான் அது மூலியமா மனிதன் நாவில இருந்து எப்படி வார்த்தைகள் வருதோ அதே போல அந்நாள்ல வந்து இறைவன் நாடும் அவை வந்து பேசும் ஒழிக்க செய்யும் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் அதுக்கப்புறம் ஒருவன் பூமியில் எங்கு என்ன செய்தாலும் செய்து செய்திருந்தாலும் அதன் ஒவ்வொரு அசைவின் பிரதிபலிப்பும் அவனை சுற்றி இருக்க எல்லா பொருட்களின் மீதும் விழுகும் சோ எல்லா பொருளுமே அங்க வந்து என்ன பண்ணுமா சாட்சி சொல்லுவோம் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும் இவன் இதை பண்ணா இதை இங்க நேரத்துல செய்த செஞ்சா அப்படின்னு அதை வந்து சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க சோ எல்லா கதிர்களுமே எல்லா கதிர்களுமே அது வந்து திரைப்படம் போல காட்டும் அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு வந்து அத்தனை மகிஷர் மைதானத்துல மறுமை நாளில் நம்மளோட குற்றங்கள் எல்லாமே நம்ம விசாரிக்கப்பட்டு நம்ம செய்த நல்லதும் நம்ம செய்த தீயதும் அத்தனை மனிதர்களுக்கு முன்னாடி அது வந்து போட்டு காட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க எங்கெங்க என்னென்ன எப்ப எப்ப செஞ்சாங்களோ அதை அத்தனையுமே போட்டு காட்டி அந்த மனுஷனுக்கு உணர்த்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்றது அதுக்கப்புறம் இது எல்லாமே என்னதான் அல்லாவுடைய கட்டளைப்படிதான் இயங்குது அப்படின்னு சொல்றது இந்த வசனம் அன்னரொப்பக்கு அவஹா அழகா ஏனெனில் உம் இறைவன் அதற்கு ஆணையிட்டிருப்பான் அப்படின்னு அடுத்த வசனம் அன்று மக்கள் பல்வேறு நிலைமைகளில் திரும்புவார்கள் தங்களுடைய செயல்கள் தங்களுக்கு காண்பிக்கப்படுவதற்காக சோ அஹ் அவன் வந்து அன்னைக்கு இந்த நடக்கும்போது அந்த மனிதன் எப்படி இருப்பான் ரொம்ப பதட்டத்துல எல்லாமே எதை பத்தி யோசிக்க மாட்டான் அதனால ஒவ்வொரு தமது தனிப்பட்ட அந்தஸ்திலுமே தனித்தனியராக இருப்பாங்க எந்த அந்தஸ்துமே இருக்காது அவங்க தனியா தான் இருப்பாங்க ஒரு குடும்பமோ ஒரு கோத்திரமோ இந்த கட்சியோ நான் இப்படி பெட்டிய பதவியில இருக்கேன் அத மாதிரி எதுவுமே இல்லாம தனியா தான் இருப்பான் அந்த மனிதன் அந்த மனிதன் தனியா அவனோட நிலைமையில அல்லாஹ் இடத்துல செ செல்வான் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியும் மரணம் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாமே பூமியில் மூளை முடுக்க இருந்தெல்லாம் வருவாங்க சோ பல இடங்கள்ல இருந்தும் பல பல மக்கள்கள் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அவர்களுக்கு அவர்களுடைய செயல்கள் எடுத்து காட்டப்படும் அதாவது அவர்கள் உலகில் என்னென்ன செய்தாலும் செய்து விட்டு வந்திருந்தார்களோ என்று அவர்களுக்கு எடுத்துரைக்கும் எடுத்து காட்டப்படும் அவங்க என்னெல்லாம் செஞ்சு வச்சிட்டு போனாங்களோ என்னால செஞ்சுட்டு இருக்காங்களோ எல்லாமே பண்ணுவோம் எடுத்து காட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல நல்லதும் நம்ம செஞ்ச நல்லது எல்லாமே இப்படிதான் எடுத்துக்காட்டப்படும் அதுக்கான கூலியும் குறையாம கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவு அப்படின்னா அது அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அவன் அதனை கொள்வான் மேலும் அவன் அணுவளவு தீமை புரிந்தாலும் அவன் அதனை கண்டு கொள்வான் அவன் அணுவளவு அதை பண்ணி பண்ணியிருந்தாலுமே அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சிரும் அவன் அணுவளவு நன்மை பண்ணியிருந்தாலுமே அதுக்கான கூலி அவனுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து யாருமே அநீதி அநீதியளிக்கப்பட மாட்டாங்க மனிதன் தான் செய்த செயல்கள் அனைத்துமே அணுவளவு நன்மை செய்தாலும் சரி அணுவளவு தீமை செய்தாலும் சரி அதை பதிவேட்டில் பதிவாகாமல் இருப்பது ரெண்டு நம்ம ரெண்டு பேர் இருக்காங்க மலக்கு மரங்கள் அவங்க பதிவு அது எதுவுமே பதிவு செய்யாம இருக்காது சோ எல்லா சின்ன சின்ன விஷயங்களுமே பதிவு செய்யப்படும் இங்க வந்து அணு அளவுன்னு சொல்றாங்க இல்லையா அது என்ன அளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப வந்து ஒரு மலை துளி விழுகுது இல்லையா ரொம்ப சின்னதா இருக்கும் மலை தூளி அந்த மலை தூளிக்குள்ளையும் பல லட்சக்கணக்கான கணக்கான அணு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சின்ன டாட் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம் அந்த ஃபுல் ஸ்டாப் குலையுமே பல லட்ச அணுக்கள் இருக்கு ஸோ அணுன்றது எந்த அளவு சின்னதுன்னு பாருங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்ன விஷயம் தான் அணு ஸோ நம்ம அந்த அளவு நன்மை பண்ணாலுமே நம்ம என்னதான் ஆகுவோம் கூலி நமக்கு கிடைக்கும் அந்த அளவு நன்மை பண்ணாலுமே அந்த அளவு தீ தீமை பண்ணாலுமே அதுக்கான வேதனை நமக்கு தரப்பட்டுதான் ஆகும் அவன் எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்தாலுமே சரி அவனுக்கான நன்மை வந்து அவன் சின்னதா பண்ணியிருப்பான் சோ அதை வச்சு அவனுக்கான நன்மை கிடைக்கும் எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்தாலுமே சரி அதனுடைய மக்கள் கட்ட செய்யக்கூடியவங்க இல்லையா சோ அதுக்கான தீய விஷயங்கள் தீய விஷயங்கள் சின்னதா இருந்தாலுமே அதை அவன் அனுபவிப்பான் ஆனா தீய செய்யறவங்க பாவ மன்னிப்பு கேட்கறது மூலயமா அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க பாமண்டிப்பு கேட்கறவங்க தான் சிறந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க தீமைக்கான தண்டனை வந்து தீமையின் அளவே தரப்படும் இப்ப வந்து இந்த அளவு தீமை பண்ணிக்கா அப்படின்னா அந்த அளவு தான் அவனுக்கு வந்து தீமை எழுதப்படும் தீமையா வேதனை தரப்படும் ஆனா நல்லது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான கூலி வந்து பத்து மடங்கு அழிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு இடத்துல ஒரு நற்செயலுக்கான கூலி வந்து அல்லாஹ் எந்த அளவு தரானோ அந்த அளவுக்கு தருவான் ஸோ அல்லாஹ் நாடுற அளவுக்கு நமக்கு வந்து என்ன நல்லது கிடைக்கும் அதாவது ஒரு நல்லது பண்ணியிருந்தா கூட இறைவனோட பொருத்தம் இறைவனோட நாட்டம் இருந்துச்சு அப்படின்னா அது பல மடங்கா ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இறை நம்பிக்கையாளர்கள் பெரும் பாவங்களை தவிர்த்து கொண்டாங்க அப்படின்னா அவங்களோட சின்ன சின்ன பாவங்க என்ன பண்ணிடுவாங்க மன்னிக்கப்பட்டும் அப்படின்னு இதே போல நபி அவங்க சொல்றாங்க உங்களில் எவர் நன்மை புரிகிறாரோ அவரது நட்கோழி மறுமையில் உள்ளது ஒருவர் ஏதாவது தீமை புரிந்திருந்தால் அவர் இந்த உலகிலேயே அதற்கான தண்டனையை சோதனைகளை நோய்கள் வடிவில் அனுபவிப்பார் அப்படின்னு சொல்றாங்க இதை நிராகரிப்பா இதை நிராகரிப்பாளர்களை பத்தி சொல்லும் அவங்க வந்து இந்த உலகிலேயே நட்கோழிகள் அனைத்துமே இந்த உலகில் இந்த உலகிலேயே அவங்களுக்கு ஆனா மறுமையில் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது நன்மைகளே இருக்காது ஏன்னா எல்லா நன்மைகளுமே இந்த உலகிலே கிடைச்சிரும் இல்லையா சோ இங்க நல்லா வாழ்வாங்க அவங்க வந்து இடை நிராகரி நிராகரிப்புல இருப்பாங்க ஆனா அவங்களோட எல்லா தீமையிலுமே என்ன ஆகாது எல்லா நன்மையிலுமே என்ன ஆகாது இங்கேயே முடிஞ்சிரும் சோ மறுமைக்கு அவங்களுக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இதே நிராகரிப்பானோட நட்சைகள் அவங்க வந்து நரக நெருப்பை விட்டு காப்பாதாது அதாவது இந்த உலகிலேயே முடிஞ்சு போயிடும் இந்த உலகிலேயே இருக்கிறது நாளைக்கு மறுமையில என்ன ஆகாது வராது ஆனா நம்ம கொடை நம்ம கொடுக்குற தர்மங்கள் இருக்கு இல்லையா அது மூலயமா லேசான தண்டனை தான் வழங்கப்படும் நம்ம அதிக அதிகமா நம்பிக்கையர்கள் வந்து தர்மம் கொடுக்கறாங்க இல்லையா சுதக்கா பண்ணும் போது ஜக்காத் கொடுக்கும் போது அதுக்கான தீமைகள் என்ன ஆகுன்னா என்ன ஆகும் சோ நமக்கு வந்து நல்லதுதான் அங்க வந்து எழுதப்படும் லேசான தண்டனைகள் தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆக இந்த ரெண்டு வசனங்கள் மூலயமா நமக்கு ஒரு ஒரு விஷயம் புரியுது என்னன்னா ஒரு பெரிய பாவங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு அதாவது பெரிய பெரிய பாவங்கள் தான் குரான் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால பெரும் பாவங்கள் பண்ணாதான் தண்டனை பெரும் பாவங்கள் பண்ணாதான் நம்ம வந்து நரகத்துக்கு போவோம் சிறுக்கு வச்சாதான் நம்ம நரகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல் அப்படின்றது இல்லை ஒரு அணு அளவு பண்ணியிருந்தா கூட அது என்னதான் பாவம் தான் தப்பு தான் ஸோ அதுக்கான தண்டனையும் நம்ம என்னதான் பண்ணுவோம் அனுபவிச்சே ஆகும் அஹ் அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெரிச்சல் தானே இதனால என்ன ஆயிருப்போது இப்படி பண்றாங்க என்ன ஆயிருப்போது ஒரு சின்ன நல்ல சொல்ற சொல்றாங்க என்ன ஆயிருப்போது அப்படின்னு நம்ம அதோ அலட்சியம் விடாம நம்ம அந்த சின்ன சின்ன விஷயங்களும் பண்ணும்போது நமக்கு அதுக்கான நட்புல எப்படி கிடைக்குது பத்து மடங்காகவும் கிடைக்குது இரவு நாடுன்னா அறுவடையும் அதிகமா கிடைக்குது அப்படின்னு ஒரு ஒரு ஆர்வத்தை மூட்டக்கூடிய விஷயமா தான் இந்த வசனம் இருக்கு இதுதான் நபிசாலிசி அவங்க சொல்றாங்க பேரச்சம்பழம் துண்டை கொடுத்தா வச்சு நீங்க நரகத்துல இருந்து உங்களை காப்பாத்திக்கொள்ளுங்க இல்லைன்னா நல்ல சொல்ல சொல்லியாச்சும் நல்ல சொல்ல பேசியாச்சும் நரக நரப்புல இருந்து உங்களை நீங்க பாத்து கொள்ளுங்க காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க சோ சின்ன சின்ன விஷயங்கள் மூலயமாவும் நமக்கு வந்து என்ன இருக்கு அந்த ஒரு பேர் சொல்ல கொடுக்கறது மூலயமா நமக்கு என்ன இருக்கும் ஒரு அணுவளவு நன்மையை விட அதிகமா தான் இருக்கும் இல்லையா சோ அணுவளவு விட அதிகமா நம்ம நன்மை செஞ்சுட்டோம் ஒரு பேர் சிம்ல துண்டு கொடுக்கறது மூலயமா சோ அதிக அதிகமா நன்மைகள் புரிய இருக்க நம்ம அதே நாடுவானாக இன்னும் முஸ்லிம்கள் முஸ்லிம் பெண்களே எந்த அண்டை வீட்டாரிடம் தான் பக்கத்து வீட்டு பெண் எதனை அனுப்பினாலும் அதனை அற்பமானதாக கருத வேண்டாம் அது ஆட்டின் குழம்பாக இருந்தாலும் சரி சோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எப்படி இருக்கணும் ஒரு அண்டை வீட்டுக்காரங்க தானே அவங்களுக்கு நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்காம நம்ம அதை கொடுக்கறதும் என்னதான் ஒரு பெரிய நன்மைதான் அப்படின்னு சொல்றாங்க அதே போல எச்சரிக்கை பண்ணுது நம்மளே இல்லையா சிறு சிறு பாவங்களை விட்டு இருங்கள் ஏன்னா

புரிஞ்சுக்கிட்டு மனசார திருந்திக்கிட்டு இரவங்கிட்ட யார பாவம் மீச்சி அடைவாங்களோ யாரு இரவ்கிட்ட திரும்புவாங்களோ அவங்கதான் சிறந்தவங்க அப்படின்னு நம்ம அவங்க சொல்றாங்க சோ நம்ம வந்து அதிகமா தவுபா கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் அதற்காக இப்ப நோம்புல இந்த இரண்டாவது பத்தும் லாஸ்ட் பத்தும் தான் இருக்கு இல்லையா அதிக விதமா நம்ம தவுபா செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இப்ப வந்து தவுபா கேட்கறதுலயே நமக்கு வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு நம்ம பண்ண தப்பு நம்ம அதை உணரணும் உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை பாவம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு உறுதி எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அஹ் அஹ் மன்னிப்பு கேட்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு மனித மனிதர் கிட்ட பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த மனிதர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் அதை பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க சொல்லி அந்த மனிதர் கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும் பாவம் மன்னிப்பு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அல்லாஹ் கிட்ட கேட்கணும் அல்லாஹ் அவங்க மனிதனை மன்னிச்சா அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் மன்னிப்பான் இன்னும் இறைவனோட திருநாமங்கள் இருக்கு இல்லையா திருப்பெயர்கள் இருக்கு இல்லையா அதுல வந்து அத்தௌபா பாவ மன்னிப்பை கோரிக்கை ஏற்பவன் அது கஃபூர் பாவ மன்னிப்பாளன் மன்னிப்பா மன்னிப்பாளன் அர் ரஹ்மேன் கருணைமிக்க இறைவன் ரஹீம் கிருபையாளன் இப்படி எல்லாம் அல்லோட பேர் இருக்கு இல்லையா சோ நம்ம அந்த பேரை சொல்லி கூப்பிட்டு இறைவா கஃபூர் ரஹீமே கஃபூரே என்னோட பாவத்தை மன்னிச்சிரு ரஹீமே கருணை மிக்க இறைவனே என் பாவத்தை நம்ம இறைவனை கூப்பிட்டு கூப்பிட்டு போது அ அத்தவாபு பாவ மன்னிப்பு கோரிக்கை ஏற்பவன் சோ நம்ம அல்லாவை கூப்பிட்டு நம்ம சொல்லும் போது அல்லாத வந்து என்ன பண்றான் அதை ஏற்கிறவனா இருக்கலாம் சோ சீக்கிரம் நமக்கு பாவ மன்னிப்பு குடுக்கிறவனா இருக்கிறான் இன்னும் வந்து அஃபூன்னு சொல்ற ஒரு அல்லாஹைய வார்த்தை பேர் இருக்கு அந்த அஃபூன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா மன்னிக்கிறது விரும்புறான் அதிகமா விரும்புறான் நம்ம பாவ நம்ம கேட்கும் போது மன்னிப்பை விரும்புவனே எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா இறுதி பத்துல அல்லா கஷ்ப பாவ மன்னிப்பை விரும்புவனே எங்களோட பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா சோ அப்படி கேட்கும் போது தேவன் எப்படி மன்னிக்கிறான் அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு பாலைவழத்தில் நடந்து போறோம் அப்படின்னா என்ன ஆகும் நம்மளோட கால் வந்து பதியும் அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த மண்ணை வந்து காத்துக்கு வந்து அந்த மண்ணை பட்டு பட்டு அந்த பாதங்கள் எல்லாம் மறைஞ்சிரும் நம்ம நடந்து போன தடமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா மறைஞ்சிரும் அப்படி வந்து நம்ம பாவத்தை எல்லாம் என்ன பண்றான் மறைச்சிருவான் அழிச்சிருவான் இப்ப வந்து பாவம் பண்ணதுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி நமக்கெல்லாம் என்ன பண்ணா அழிச்சு தொடச்சு எழுச்சி எறிஞ்சிடுவான் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து அஃன்ன சொல்ற வார்த்தைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர் இருக்கு அஃபு உன்னே கஃபூர் ரஹீமசு நம்ம கூப்பிட்டு நல்லா கிட்ட பாமனி கேக்குறோம் அப்படின்னா அதெல்லாம் மன்னிக்காம இருக்கிறது இல்ல நீயே மன்னிப்பு விரும்புபவன் மன்னிப்பை நீயே அழிப்பவன் என்னுடைய பாவத்தை நீயே மன்னிச்சுரு அப்படின்றது அதுக்கு நான் அர்த்தம் ஸோ எல்லாருமே பாவ மன்னிப்பு செய்யறவங்க தான் அதை நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இறைவனோட மீளும் போதுதான் நம்ம வந்து சிறந்தவங்களும் ஆகுவோம் அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு கேட்கறவங்க தான் இறைவன் அதிக அதிகமா விரும்புறான் இல்லையா இறைவனுக்கு வந்து விருப்பமான ந நபர்கள் இறைவன் மகிழ்ச்சி கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாவமணிப்பு கேட்குறவங்க அப்படிதான் இன்னும் நல்ல நல்ல செயல்கள் மூலியமா இறைவன் வந்து நம்மளோட பாவத்தை மன்னிச்சிடுறான் இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்கள் பண்றோம் அப்படின்னா நம்மளோட பெரிய பெரிய பாவங்கள் வந்து நம்ம வந்து தள்ளி இருக்கோம் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வட்டி வாங்கலை அப்படின்னா நம்மளோட சின்ன சின்ன பாவங்கள்லாம் மன்னிச்சிடறான் பெரிய பெரிய பாவங்கள்லாம் நம்ம தள்ளி இருக்கிறதே ஒரு பெரிய பாவமன்னிப்பு தான் சரிங்களா அதனால நம்ம இன்னும் 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 இந்த இரண்டு இப்போ இந்த இரண்டாவது பத்துலேயும் மூன்றாவது பத்துலேயும் அதிக அதிகமா தகுப்பா கேட்கறவங்களா இருக்கணும் தகுப்பா கேட்டு இறைவன்கிட்ட நம்ம போகும்போதுதான் இறைவன் வந்து நம்ம அதிகமா மன்னிக்க கூட இருக்கான் இப்ப வந்து நம்ம மனிதர்கள் மனிதர்கள் கிட்ட வந்து நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் போய் சாரி கேட்போம் சார் சார்கேகிக்கும் ஒரு பெரிய மனசு வேணும் ஆனா அந்த மணிக்கருக்கு இன்னொரு பெரிய மனசு இருந்தானே அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க மன்னிச்சாலுமே நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்கும் போது நீ இதை பண்ணவ தானே நீ இப்படிதானே பண்ண அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு அவங்க சொல்லி காட்டக்கூடியவங்க தான் இருப்பாங்க மனிதவங்க ஆனா இறைவன் அப்படி கிடையாது ஒரு சம்பவம் இருக்கு மூசாலியோஸ்லாம் அவங்களோட காலத்துல மழை வரல மழை வராத போது என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே துவா கேட்குறாங்க மழையை வரமாட்டிக்குது அப்போ இஸ்லாம் வந்து யாரு க கதை மூலாதான அல்லாஹ் கிட்ட பேசின நபி அதிகமாக பேசுன நபி அப்போ வந்து அல்லா கிட்ட அவங்க கேட்கறாங்க ஏல்லாம் எங்களுக்கு நீ வந்து மலையை கூடு அப்படி கேட்கும்போது மூசாவே இந்த ஊர்ல வந்து ஒருத்தர் மட்டும் பாவம் நிறைய பண்ணிட்டாங்க நிறைய நிறைய பாவம் பண்ணிட்டு அவங்க பாவம் மன்னிப்பு கேட்காம இருக்காங்க அதனால அவங்க மட்டும் பாவம் மனுப்பி கேட்ட போதும் நான் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு மழையை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க அல்லா சொல்றான் அதுக்கப்புறம் வந்து நம்ம மூசலை வசம் சொல்றாங்க சரி ஓகே நம்ம இதை போய் அங்கே சொல்லுவோம் நம்ம மக்கள் மக்கள் கிட்ட சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு போறாங்க போய் சொல்றதுக்குள்ளேயே மழை வந்துருது அப்ப அல்லாட்ட கேட்கறாங்க மூசலிவசம் கேக்குறாங்க அஹ் ஏல்லாம் அந்த மனிதர் வந்து பாம்பு கேட்டாங்க அப்படி கேட்கும்போது ஆமா அவங்க வந்து பாவ மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படி சொன்னாங்க அப்ப வந்து பாவ மன்னிப்பு கேட்ட உடனே அதான் என்ன பண்றான் அதான் மன்னிக்கிறவனா இருக்கான் அதுக்கப்புறம் யா ஒருத்தவங்களால மழையே பெஞ்சிருக்கு அப்படிப்பட்ட அந்த அந்த நபர் யாரு அல்ல அப்படி சொல்லி கேக்கும்போது அதெல்லாம் சொல்றான் நான் வந்து இதுக்கு முன்னாடி அவன் வந்து என்ன பாவ மன்னிப்பு கேட்காம பாவம் பண்ணிட்டு இருந்தான் ஆனா அப்பவே அவனை நான் காமிச்சு கொடுக்கல இப்ப அவன் கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டுட்டான் நான் அவன் அவங்ககிட்ட இப்ப காமிச்சு கொடுப்பனா அப்படின்னு சோ அல்ல நம்மள வந்து எங்கேயும் விட்டு கொடுக்காதவனாதான் இருக்கான் இல்லையா பாவமனுப்பு கேட்டாலுமே தப்பு பண்ணாத தப்பு பண்ணாலுமே நம்மள எல்லாம் விட்டு கொடுக்கறது இல்ல பாவமனுப்பு கேட்டாலும் நம்ம எல்லாம் விட்டு கொடுக்கறது இல்ல இது வந்து ஒரு நபி செலவு நபி கிட்டையே வந்து அல்லாஹ் வந்து சொல்றான் சோ பாவன் கேட்கறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமா இருக்குன்னு பாத்துக்கோங்க பாவமன்னிப்பு கேட்கறதுன்னு போது நம்ம வந்து நமக்கு கீழே நம்ம சொர்க்கம் கிடைக்கும் இன்னும் நமக்கு கீழே வந்து ஆறுகள் ஓடும் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம சிரிச்சு